முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீடு. வாடகை விவகாரத்தில் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு யுவன் நோட்டீஸ். கட்சி தலைமை அவமானப்படுத்தியதால் சம்பை சோரன் வேதனை. சூர்யாவின் கங்குவா படமும் ரஜினியின் வேட்டையின் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆவதாக வெளியான தகவல் என உள்ளூர் முதல் உலக முறையிலான நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் கட்சிகளுடன் இணக்கமாக பணியாற்றியவர் கருணாநிதி என அவர் புகழாரம் சூட்டினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டார். அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாவலரணாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட இந்திய நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருப்பது மிக 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 பொருத்தமானதுதான். நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் நாணயம்தான். சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞர் அவர்களது நாணயத்துக்கு அடையாளம். பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் கட்சிகளுடன் இணக்கமாக பணியாற்றியவர் கருணாநிதி என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார். வாஜ்பாய் ஆட்சிக்கு கருணாநிதி ஆதரவளித்து கூட்டணியில் பங்கேற்றதை சுட்டிக்காட்டிய அவர், 1960களில் பெரும் அரசியல் தலைவராக உருவெடுத்தவர் கருணாநிதி என்றார். When Atal Bihari Vajpayee ji led NDA government was in power at the center and DMK was in alliance with the BJP, I was also a part of that government as cabinet minister for surface transport. Despite ideological differences, Thiru Karunanidhi ji played a constructive and positive role in supporting the Vajpayee government. His support was crucial. I would like to mention here, his support was crucial on issues of national importance and during significant events. Thiru Karunanidhi maintained a strong relationship with national leaders from various political parties. His ability to work with leaders across the political spectrum while remaining true to his principles is a testament to his statesmanship. These relationships were not just about political alliances, but were rooted in mutual respect for each other's contributions to the nation. திமுக பாஜக இடையேயான ரகசிய உறவு வெளிப்பட்டுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராகுல் காந்தியை அழைக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார். அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க, தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஏன்னா அவர் அப்பா பேர்ல இந்த நாணயம் வெளியிடுறாங்க. அவர் குடும்பத்துக்கு வந்தா அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. திரு அண்ணாமலை சொல்றாரு, அவரு 100 ரூபா நாணயம், திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு உள்ள 100 ரூபா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதுல நீங்க போய் இதுல கலந்துக்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதில் இருந்து வெளிப்படையா தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை நாடே கொண்டாடுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி கதறுவதாக திமுக எம்பி ஆர் ராசா விமர்சித்துள்ளார். இந்தியாவில் நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது மத்திய அரசுதான் என்பதால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று சிறப்பித்ததாகவும், இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் உள்ள நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஆங்கிலமும் இந்தியும் இருப்பது வழக்கம் என்று கூறியுள்ள ஆர் ராசா, எம்ஜிஆருக்கு வெளியிடப்பட்ட நாணயத்திலும் இந்திய எழுத்துக்கள் இருப்பது கூடவா எடப்பாடி பழனிசாமி அறியவில்லை என்றும் வினவியுள்ளார்.
கருணாநிதி நாணயத்தில் தமிழ் வெல்லும் எனும் வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி சிலையை காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியாகாந்தி திறந்து வைத்ததையாவது எடப்பாடி பழனிசாமி அறிவாரா என்று ஆர் ஆசா கேள்வி எழுப்பினார். மேற்கு மாவட்ட மக்களின் நெடுங்கால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் பதற்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாகவும் ஆர் ராசா சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். யுவன் சங்கர் ராஜா ஸ்டுடியோ வாடகை தரவில்லை என்பது அவதூறான புகார் என்றும் அதற்காக 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாகவும் அவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் சட்ட ஆலோசகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுவன் மியூசிக் ஸ்டுடியோ இடத்திற்கு வாடகை கொடுக்கவில்லை என்ற புகார் தவறானது என கூறப்பட்டுள்ளது. யுவன் மியூசிக் ஸ்டுடியோ இடம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டது என்றும் வாடகை கொடுக்கவில்லை என்ற புகார் அவதூறானது என்றும் அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவில் தன்மையுடைய வழக்கை குற்றவியல் நடவடிக்கையாக கையாள்வதாக குற்றம் சாட்டியுள்ள சட்ட ஆலோசகர் யுவன் சங்கர் ராஜாவின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்பப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நில உரிமையாளருக்கு எதிராக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை யுவன் சங்கர் ராஜா தொடங்குவதாகவும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் புகாரை கண்டித்து 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மயானப்பாதை ஆக்கிரமிப்பில் உள்ளதால் ஆற்றில் ஆபத்தான முறையில் சடலத்தை சுமந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சங்கராபுரம் அருகே உள்ள வடசெட்டியந்தல் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் யாராவது இறந்தால் மணிமுத்தாற்றை கடந்துதான் மயானத்துக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மணிமுத்தாற்றில் தண்ணீர் சென்று கொண்டிருக்கும் போதே அப்பாதையில் சடலத்தை சுமந்து சென்றனர். மயானத்திற்கு செல்ல பாதை அமைத்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடைபிடிக்காத கிராமத்திற்கான பரிசு பெற செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் கிராமம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வேடந்தாங்கல் ஊராட்சியில் சித்தாத்தூர், துறையூர், விநாயகநல்லூர் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தீண்டாமை கடைபிடிக்காத நல்லிணக்கத்துடன் வாழும் கிராமமாக வேடந்தாங்கல் ஊராட்சி தேர்வு செய்யப்பட்டு ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்திற்கு முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தீண்டாமை கடைபிடிக்காத நல்லிணக்கத்துடன் வாழும் கிராமத்திற்கான பரிசு வழங்கும் திட்டத்தின் கீழ் வேடந்தாங்கல் ஊராட்சிக்கு மத்திய மற்றும் மாநில அரசு பங்களிப்புடன் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகள் அமர்ந்து சாப்பிடும் வகையில் கட்டடம் கட்டப்பட உள்ளதாக ஊராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்ட சம்பவத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரிடம் 3வது நாளாக விசாரணை நடைபெற்றது. இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. கொல்கத்தாவின் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வராக இருந்த டாக்டர் சந்தீப் கோஷ் பயிற்சி மருத்துவர் உடல் கண்டெடுக்கப்பட்ட 2வது நாளில் பதவியை ராஜினாமா செய்தார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் சேகரித்த ஆதாரங்கள் தடயங்கள் அடிப்படையில் சந்தீப் கோஷிடம் விசாரணை 3வது நாளாக நடைபெற்றது. குறிப்பாக சம்பவத்திற்கு முன்பும் பின்புமான அவரது தொலைபேசி அழைப்புகள் குறித்த விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் கேட்டதாக தெரிகிறது. கோஷின் தொலைபேசி அழைப்புகள் குறித்த தகவல்களை செல்போன் நிறுவனத்திடமும் கேட்டிருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவர் உயிரிழந்த தகவல் கிடைத்ததும் அவர் யாரை தொடர்பு கொண்டார் என்பது குறித்தும் பெற்றோரை 3 மணி நேரம் காக்க வைத்தது ஏன் என்றும் அவரிடம் கேட்கப்பட்டது. இதுவரை 20க்கும் மேற்பட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மின்சார ரயில் சேவை வழக்கம்போல் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை காலை மற்றும் மாலையில் குறிப்பிட்ட சில நேரங்களில் ரயில்கள் ரத்து மற்றும்
மாற்றம் செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது. எனினும் தாம்பரம் முனையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடையாததால் 18ஆம் தேதி வரை ரயில்கள் ரத்து நீட்டிக்கப்பட்டது. இதனால் ரயில் பயணம் மேற்கொள்ளும் பொதுமக்கள் பெரிதும் சிரமமடைந்தனர். இந்நிலையில் தாம்பரம் முனையத்தில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்தால் மின்சார ரயில் சேவை வழக்கம்போல் தொடங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையின் தலைமை செவிலியர் நோயாளிகளின் உதவியாளர்களிடம் பணம் வாங்கும் காட்சி வெளியான நிலையில் அதுகுறித்து தலைமை மருத்துவர் விளக்கம் அளித்துள்ளார். நீண்ட நாட்களாக அந்த மருத்துவமனையில் பணியாற்றி வரும் ஷீலா சுதந்திர தின விழா நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் பரிசு பெற்றுள்ளார். ஆட்சியரால் பாராட்டப்பட்ட செவிலியர் ஷீலா நோயாளிகளிடம் பணம் வாங்கும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மீனா நியூட்டன் ஷீலாவுக்கு மெமு வழங்க உள்ளதாக கூறினார். மாவட்ட மருத்துவத்துறை தலைமை அதிகாரியிடம் புகார் தெரிவித்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே மருத்துவமனையின் சர்க்கரை நாற்காலி, ஸ்ட்ரெச்சர் தள்ளுதல், கட்டுப்படுதல் உள்ளிட்ட அனைத்துக்கும் கட்டாய லஞ்சம் வசூலிப்பதாகவும் நோயாளிகளின் உதவியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு பேரை மதுபோதையில் இருந்த மூன்று இளைஞர்கள் வழிமறித்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். பாசிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் மற்றும் விஜயகுமார் ஆகிய இருவர் பைக்கில் சென்றபோது அவர்களை இளந்தவாடி என்னுமிடத்தில் வழிமறித்த மூன்று இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அருகில் இருந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படுகாயமடைந்த இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு முன்பு இரு வாகனங்களில் செல்வோரையும் கொடூரமாக அந்த கும்பல் தாக்கியுள்ளது. அதில் படுகாயமடைந்த ஒடுக்கூரைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேபோல மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு வாராவாரம் பலர் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுச் செல்வதாகவும் இது தொடர்பாக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நைட்டில் மூணு பசங்க இருந்தாங்க. மூணு பசங்களும் ஒரு 25 to 27 வயசு இருக்கும். ஒரே மாதிரி சட்டை, ஒரு லோயர் பேண்ட் போட்டிருந்தாங்க. எதுக்காக அடித்தாங்க, என்ன அடித்தாங்கன்னு தெரியல. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாரோடக்கும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவங்க அடித்தவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அடித்தது மட்டும் இல்லாமல் அடித்தவொன்னே நான் ஓடி போயிட்டேன். அவங்க எங்கள் மாமா மட்டும் கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள அடித்து அவங்கள்ட்டேருந்து அவங்களோட மொபைல், அவங்க வச்சுருந்த 2000 ரூபா பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓடும்போது என்னோட பைக் சாவியை எடுத்துகிட்டு போயிட்டேன். அதனால் பைக்கை போட்டு அடித்து உடச்சிட்டாங்க. பெரிய குளத்திற்கு அருகே உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை 7 கிலோமீட்டருக்கு டோலி கட்டி தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்த அவலம் நடந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரிய குளத்திற்கு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வெள்ளக்கவி ஊராட்சிக்கு உட்பட்டது சின்னூர் காலனி. இந்த மலை கிராமம் கொடைக்கானல் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் சாலை வசதி இல்லாததால் பெரிய குளம் வழியாகத்தான் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சின்னூர் காலனிக்கு செல்லும் வழியில் உள்ள கல்லாறு மற்றும் குப்பாம்பாறை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கடந்த 10 நாட்களாக மலை கிராம மக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை இருந்தது. இச்சூழலில் சின்னூர் காலனியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அவரை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக மலை கிராம இளைஞர்கள் 10 பேர் ஒன்றிணைந்து டோலி கட்டி 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு தூக்கிச் சென்றனர். பின்னர் சின்னையம்பாளையத்திலிருந்து 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு அந்த பெண்ணை அனுப்பி வைத்தனர். அடுக்கம் சாலையே வந்து கடந்த காலத்துல இல்ல, இப்பதான் வந்து அடுக்கம் சாலை வந்து அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி விஷயம் இப்ப நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல இது மாதிரி வேற சில கிராமங்களும் இருக்கு. இப்ப என்னன்னா, நான் இப்ப நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இப்பதான் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். நானே இந்த மாதிரி கோரிக்கையில ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். சில இடங்கள்ல பிரச்சனைகள் செட்டில் ஆயிருக்கு, சில இடங்கள்ல பிரச்சனைகள் நீடிக்குது. அதனால நான் இது மாதிரி விஷயங்களை கொண்டு போன முறையில் நான் நிச்சயமா அந்த கிராமத்துக்கு ஒரு பாதையை உருவாக்கி தருவதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் நிச்சயமா அந்த மக்களுக்கு உதவி செய்வேன் தெரிவிச்சுக்கிறேன். 150 வருஷமா இதே நிலை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்குங்க. மழை இல்லாத சூழ்நிலை வர்ற ஒவ்வொரு நேரங்கள் அப்படி ஏற்படுறவங்க தீயணைப்பு துறையின் மூலமாக பாதுகாப்பாக அவங்களை கொண்டு வர சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுவரை எங்க கிராமங்கள்ல வந்து உயிர் சேதம் இதுவரை ஏற்படல. அதை தவிர்க்கும் வண்ணம் மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய எம்எல்ஏ மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பார்வைக்கு போய் துரிதமாக செயல்பட்டு கொண்டு இருக்குங்க. இந்த ஆட்சி காலத்துக்குள்ள அவங்களுக்கு சாலை வசதியை செய்து கொடுக்கக்கூடிய வேலைகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. வனத்துறையின் மூலமாக தடையில்லா சான்று வாங்கிட்டோம். நெல்லை பாளையங்கோட்டையில் கெட்டுப்போன பிரெட் வழங்கிய இணைப்பகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் இயங்கி வரும் பேக்கரி கடையில் ராஜேஷ் என்பவர் வாங்கிய பிரெட்டில் பூஞ்சை பாதிப்பு இருந்துள்ளது.
இதுகுறித்து கடை ஊழியர்களிடம் முறையிட்டும் முறையான பதிலளிக்கவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் உறவினர்களுடன் சேர்ந்து கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவலறிந்த நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டோரை கலைந்து போக செய்தனர். தரமற்ற பிரெட்டை உணவு பாதுகாப்புத்துறை சோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை மாநகராட்சியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான வரிப்பணத்தை மோசடி செய்தது தொடர்பாக பணியாளர்கள் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகராட்சியில் உள்ள கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள் வாயிலாக மாநகராட்சிக்கு 97 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது. இந்த வரியை வசூலிப்பதில் மோசடி செய்ததாக வரி வசூல் பணியாளர்கள் 5 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். வரி வசூல் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாஸ்வேர்டை முறைகேடாக பயன்படுத்தி கட்டடங்களின் வரியினை யாருடைய அனுமதியும் இன்றி குறைத்துள்ளதாக தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மாநகராட்சியால் விதிக்கப்பட்ட வரியில் சுமார் 1.5 கோடி ரூபாய் வரை முறைகேடாக குறைத்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கட்டட உரிமையாளர்களுக்கும் இந்த முறைகேட்டில் தொடர்பு உள்ளதாக என விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார். முறைகேடு தொடர்பாக சைபர் கிரைம் பிரிவிலும் புகார் அளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தஞ்சை மாவட்டத்தில் இளம்பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பெண் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் அந்த பெண்ணின் நண்பர் கவிதாசனும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து பட்டுக்கோட்டை மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் விளக்கம் அளிக்க கோரி நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. மேலும் சம்பவம் நிகழ்ந்த அன்று பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது பணியில் இருந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் சூர்யா புகாரை பெறவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து புகாரை ஏன் பெறவில்லை என கேள்வி எழுப்பிய காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காவல் உதவி ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். செங்கல்பட்டில் உள்ள குளவாய் ஏரியை புனரமைக்க நிதி ஒதுக்கியும் பணிகள் ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பதால் அதனை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரியை சீரமைத்து அதனை சுற்றுலா தலமாக மாற்ற 60 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதற்கான பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் ஓராண்டாகியும் பணிகள் ஆரம்ப நிலையிலேயே இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மகேந்திரகுமாரிடம் கேட்டபோது அருகே ரயில் தண்டவாளம் இருப்பதால் ஏரி நீரை வெளியேற்ற ரயில்வே நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் இதுவரை அனுமதி வழங்காததால் பணிகள் கிடப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மதுரையில் வைகை ஆற்றை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரையை அகற்ற மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தொடர் மழை காரணமாக வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஆழ்வார்புரம் யானைகள் தரைப்பாலம் பகுதியில் உள்ள வைகை ஆற்றில் ஆகாய தாமரை நிரம்பியுள்ளது. மீனாட்சியம்மன் கோயில் தீர்த்த கிணற்றிற்கு செல்லும் பகுதி முழுவதிலும் ஆற்று நீர் கண்ணிற்கு தெரியாத அளவிற்கு முழுவதிலுமாக ஆகாய தாமரை செடிகள் படர்ந்து காணப்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் எதிர்பாராத விதமாக ஆற்றுக்குள் தவறி விழுந்தால் ஆகாய தாமரை செடிகளுக்குள் சிக்கி உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது வைகை ஆற்றில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மண்ணுக்குள் புதையும் கட்டடங்களை புவியியல் துறை நிபுணர் குழுவினர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கோக்கால் பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையின் போது குடியிருப்பு பகுதிகளுக்குள் விரிசல் ஏற்பட்டு 7 வீடுகள் மண்ணுக்குள் புதைய தொடங்கின. வீடுகள் மண்ணுக்குள் புதைவதற்கான காரணத்தை கண்டறிய புவியியல் துறையின் மூத்த நிபுணர்கள் கூடலூரில் முகாமிட்டுள்ளனர். அவர்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியை சுற்றி நவீன கருவிகளுடன் ஆய்வு நடத்தினர். தற்போது மண்ணின் தன்மை குறித்து ஆய்வு செய்தனர். குடியிருப்புகள் மண்ணுக்குள் புதையும் பகுதியில் 5 இடங்களில் சிமெண்ட் தூண்கள் அமைத்து அவை மேலும் மண்ணுக்குள் புதைகிறதா என்பதையும் ஆய்வு செய்தனர். RSS மூலம் அரசு பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதள பதிவு ஒன்றில் ராகுல்காந்தி குற்றச்சாட்டை பதிவிட்டுள்ளார். அதில் அரசு பணியாளர்களை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு பதிலாக RSS மூலம் தேர்வு செய்வதன் மூலம் அரசியலமைப்பின் மீது மோடி அரசு தாக்குதல் நடத்தியுள்ளதாக விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் நேரடி பணி நியமனம் மூலம் பட்டியலினத்தவர் OBC பிரிவினரின் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார்.
தான் ஏற்கனவே கூறி வருவதைப் போல உயர் பதவிகளில் பட்டியலினத்தவர் புறக்கணிக்கப்படுவதாக தொடர்கதையாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் இத்தகைய செயல் யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி வரும் திறமையானவர்களின் உரிமையை திருடுவதாக உள்ளது என கூறியுள்ள ராகுல்காந்தி, இது பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீட்டு முறையின் மீதான தாக்குதல் எனவும் விமர்சித்துள்ளார். தேச விரோத செயல் மற்றும் சமூக நீதிக்கு எதிரான செயல்களை இந்தியா எப்போதும் எதிர்க்கும் என கூறியுள்ள ராகுல்காந்தி, ஐஏஎஸ் பதவிகளை தனியார் மயமாக்கும் மோடி அரசின் உத்தரவாதம் இடஒதுக்கீட்டு முறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இருப்பதாகவும் சாடியுள்ளார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரும் தற்போதைய அமைச்சருமான சம்பை சோரன் பாஜகவில் இணையுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தான் இருக்கும் இடத்திலேயே இருப்பதாக சம்பை சோரன் விளக்கமளித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஆட்சியில் உள்ளது. அக்கட்சியின் செயல் தலைவர் ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக உள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சரான சம்பை சோரன் டெல்லி சென்றுள்ளார். அவருடன் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் டெல்லி சென்றுள்ளதாகவும், அவர்கள் அனைவரும் பாஜக மூத்த தலைவர்களின் முன்னிலையில் அக்கட்சியில் இணையுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதனிடையே டெல்லி விமான நிலையத்தில் பேட்டியளித்த சம்பை சோரன் டெல்லியில் தனது தனிப்பட்ட பணிகளுக்காக வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாஜகவில் இணையப் போவதாக கூறப்படுவது தொடர்பான கேள்விக்கு எங்கு இருக்கிறோனோ அதே இடத்தில்தான் இருக்கிறேன் எனவும் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமலாக்கத்துறையால் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். அவர் பிணையில் வெளிவந்து மீண்டும் முதல்வராக பதவியேற்கும் வரை சம்பை சோரன் ஜார்க்கண்டின் முதலமைச்சராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து நாட்டின் இளம் வயது பிரதமருக்கு அந்நாட்டின் மன்னர் தனது அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை அளித்துள்ளார். தாய்லாந்து நாட்டின் பிரதமராக இருந்து வந்த ஸ்ரெதா தவிசின் அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய பிரதமராக பெடோங்டாங் ஷினவத்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கான ஒப்புதலை அந்நாட்டின் மன்னர் வஜ்ரலாங் கான் ஒப்புதல் அளித்துள்ளார். மன்னரின் ஒப்புதல் நாடாளுமன்றத்தில் வாசிக்கப்பட்ட பின்னர் பெடோங்டாங் ஷினவத்ரா மன்னரின் படத்திற்கு முன் மண்டியிட்டு வணங்கி மரியாதை செலுத்தினார். ஏழு வயதான பெடோங்டாங் ஷினவத்ரா தாய்லாந்தின் இளம் வயது பிரதமர், அந்நாட்டின் இரண்டாவது பெண் பிரதமர் உள்ளிட்ட பெருமைகளுக்கு சொந்தக்காரராகியுள்ளார். பெடோங்டாங் ஷினவத்ராவின் தந்தை தக்ஷின் ஷினவத்ராவும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஆவார். ஷினவத்ராவின் குடும்பத்திலிருந்து இதுவரை 3 பேர் தாய்லாந்தின் பிரதமராகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 40 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. தென்னாப்பிரிக்க அணி மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது டெஸ்ட் டிராவான நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி கயானாவில் நடைபெற்றது. முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா 160 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தொடர்ந்து களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் 144 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனால் 16 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா 246 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 263 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் 222 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. 40 ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற தென்னாப்பிரிக்கா 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-0 என்ற கணக்கில் வென்றது. இந்த போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய கேசவ் மகராஜ் டெஸ்ட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவிற்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய சுழற்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார். அவர் ஒட்டுமொத்தமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 171 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோகன்லால் அனுமதிக்கப்பட்டது தொடர்பாக கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அதீத காய்ச்சல், சுவாச குழாயில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம், தசைவலி உள்ளிட்ட காரணங்களால் மோகன்லால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன்லாலுக்கு உரிய மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்டு 5 நாட்களுக்கு ஓய்வெடுக்கவும், மக்கள் கூட்டம் அதிகமுள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காவல்துறையினருக்கான அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையை டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்டுள்ளார். செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில்,
உயர்நீதிமன்ற உத்தரவு மற்றும் அரசின் நிலை ஆணையை பின்பற்ற கோரப்பட்டுள்ளது. பிளாஸ்டர் மாவு உள்ளிட்ட ரசாயன பொருட்களால் செய்யப்பட்ட சிலைகளை அனுமதிக்கக்கூடாது. விநாயகர் சிலையின் உயரம் 10 அடிக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் என அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேற்றுமத வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களின் அருகில் விநாயகர் சிலையை நிறுவக்கூடாது என்றும், எளிதில் தீப்பற்றும் பொருட்களால் பந்தல் அமைக்கக்கூடாது என்றும் சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கிகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் தலா 2 மணி நேரம் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும், கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கும் காவல்துறை தலைவர், இடையூறு இல்லாமல் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவ வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் கூறியுள்ளார். காங்கிரசின் ராகுல்காந்தியை அழைக்காமல் பாஜகவின் ராஜ்நாத் சிங்கை அழைத்து கருணாநிதியின் 100 ஆண்டு நினைவு நாணயத்தை திமுக வெளியிடுவதன் மூலம் திமுக பாஜக இடையேயான ரகசிய உறவு வெளிப்பட்டுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார். அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க, தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஏன்னா அவங்க அப்பா பேர்ல இந்த நாணயம் வெளியிடுறாங்க. அவ குடும்பத்துக்கு வந்தா அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க. திரு அண்ணாமலை சொல்றாரு, அவரு 100 ரூபா நாணயம், திரு கருணாநிதியுடைய 100 ஆண்டு உள்ள 100 ரூபா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் கலந்துக்கிறேன், அதுல நீங்க போய் இதுல கலந்துக்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதில் இருந்து வெளிப்படையா தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவிற்காக திமுக சரணடைந்து விட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திமுகவை யாரு எடுத்தாலும் சங்கி, பிஜேபியின் பி டீம். உங்களை என்ன டீம்னு சொல்றது? ஏலிருந்து இசட் வரைக்கும் பிஜேபிக்கு நீங்க தான் எல்லா டீமும். வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா? மறுத்து இதே ஆளுநரை தான் நீங்கள் மாற்ற சொல்லி போராடினீங்க. ஆளுநர் மாளிகைக்கு இனிமேல் கால் வைக்க மாட்டோம், மிதிக்க மாட்டோம். நீங்கள் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கலைன்னா கோவச்சிக்கிட்டு நிதி ஆயோக்கு போக முடியாது, போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் கோபத்தை உங்கள் எதிர்ப்புணர்வை வெளிக்காட்டினீங்க. தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னாங்க. அப்போ அப்பா பேரில் ஒரு 100 ரூபா காசு வெளியிட்டோன்னே போய் எதுக்கு நீங்கள் எங்கள் போய் கை குலுக்கி கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் உங்கள் கோபம். இந்த சனநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பரிவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவர்களாம் வாய திறகலையே திறகல. இந்த ஒரு காசு 100 ரூபா காசு இந்த செல்லா காசுக்கு சரணடைஞ்சிட்டீங்க. தமிழ்நாட்டில் இதுவரை குரங்கம்மை பாதிப்பு யாருக்கும் கண்டறியப்படவில்லை எனவும், விமான நிலையங்களில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை. அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய ஆடைகள் தவிர்த்து தெரிகிற உடல் பகுதிகளில் எங்கேயாவது முகம் போன்ற பகுதிகளில் இந்த அம்மைக்குரிய பாதிப்பு, குரங்கு அம்மைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள். அங்கே சுகாதார அலுவலர்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு யாருக்காவது அந்த மாதிரியான பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வைக்கிற அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா விமான நிலையங்களிலும் குரங்கு அம்மை பாதிப்புக்குள்ளானவர்கள் எப்படி வருவார்கள், அவர்களுக்கான பாதிப்புகள் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விளம்பர பலகைகளையும் எப்படி வெளிநாட்டு பயணிகள் அங்கே ஸ்கிரீன் செய்ய வேண்டும் என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வு பலகையும் எல்லா விமான நிலையத்திலும் வைக்க சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை சில மாதங்களில் தொடங்க உள்ள நிலையில் ஆவடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை மாநகராட்சி மேயர் உதயகுமார் ஆய்வு செய்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் நாசர், மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்டோரும் ஆய்வில் ஈடுபட்டனர். பருத்திப்பட்டு ஏரி கால்வாய், அண்ணனூர் ஏரி கால்வாய், சிடிஎச் சாலை கால்வாய், ஆவடி புதிய ராணுவ சாலை கால்வாய்,
அண்ணனூர் சங்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் நடைபெற்றன. கால்வாய் பணிகளை தாமதமின்றி முடித்திடவும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்றவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் நாசர் உத்தரவிட்டார். சுதந்திர போராட்ட வீரர்கள் புலித்தேவனின் பிறந்தநாள் நிகழ்ச்சி மற்றும் ஒண்டிவீரனின் வீரவணக்க நிகழ்ச்சியையொட்டி தென்காசி மாவட்டத்தில் 8 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெல்கட்டும் செவல் பகுதியில் வருகிற 20ஆம் தேதி ஒண்டிவீரனின் 253வது வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்று மாலை முதல் வருகிற 21ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி பூலித்தேவனின் 309வது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதனையொட்டி 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 4 நபர்களுக்கு மேல் கூடி நின்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். ராஜபாளையத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவன் அருண் கார்த்திக் தொடர்ச்சியாக 2 மணி நேரம் ஓடி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த சிறுவன் கார்த்திக்கிற்கு சிறுவயதிலிருந்தே ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம் உள்ளது. இதனால் அச்சிறுவனுக்கு முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிறுவன் கார்த்திக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தின் 400 மீட்டர் தொலைவை 43 முறை இடைவிடாமல் சுற்றி வந்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 17.2 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓடி கவனத்தை ஈர்த்தார். சிறுவனின் இந்த சாதனை நோபல் சாதனை புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. சிறுவனின் தந்தை மாற்றுத்திறனாளி என்பதும் அவர் கூலி வேலை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலத்தில் இடம் மாறுதலாகி செல்லும் ஆசிரியையை சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்ற கிராம மக்கள் கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்தனர். தார்வார் பகுதியைச் சேர்ந்த கீதா சுரேஷ் மும்மைக்கட்டி அரசு தொடக்கப் பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். 30 ஆண்டுகளாக அதே பள்ளியில் பணியாற்றிய கீதா சுரேஷ் மாணவர்களின் நலனில் அக்கறை செலுத்தி அன்புடன் வழி நடத்தியதால் ஒட்டுமொத்த கிராமத்தினருக்கும் மிகவும் பிடித்தமான ஆசிரியையாக மாறியுள்ளார். 55 வயதான கீதா சுரேஷிற்கு உடல்நிலை சரியில்லாததால் நகர்ப்புற பள்ளிக்கு இடமாறுதல் பெற்றுள்ளார். இதனை மனமில்லாமல் ஏற்றுக்கொண்ட கிராம மக்கள் அவருக்கு கண்ணீர் ததும்பும் கண்களுடன் பிரியாவிடை அளித்தனர். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் உலகின் நம்பர் 1 வீரரான ஜானிக் சின்னர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னரும் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லவும் மோதினர். இதில் ஜானிக் சின்னர் 4-6, 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் ஆண்ட்ரே ரூப்லவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜானிக் சின்னர் அரையிறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை எதிர்கொள்ளவுள்ளார். பழம்பெரும் பின்னணி பாடகி சுசீலாவின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் நாளை மறுநாள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழம்பெரும் பின்னணி பாடகியான பி சுசீலா வயது முதிர்வு மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பி சுசீலாவின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் மருத்துவமனை தரப்பு கூறியுள்ளது. சேலத்தில் ஜெயின் சமூகத்தினரின் கோயிலின் பூட்டை உடைத்து சுமார் 10 லட்ச ரூபாய் மதிப்பிலான வெள்ளி ஆபரணங்கள் திருடப்பட்டுள்ளன. செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள கோயிலை திறப்பதற்காக ஊழியர்கள் சென்றுள்ளனர். அப்போது கோயிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சாமிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த வெள்ளி ஆபரணங்கள் உட்பட சுமார் 10 லட்ச ரூபாய் மதிப்பிலான நகைகள் திருடப்பட்டது தெரியவந்தது. குடியிருப்புகள் அதிகம் நிறைந்துள்ள பகுதியில் நடந்த கொள்ளை குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டம் போடி அருகே 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேவாரத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் கொடுத்த தகவல் அடிப்படையில் பிரம்புவெட்டி ஓடை பகுதியில் மேற்கொண்ட ஆய்வில் 5 அடி உயரம், 1.5 அடி அகலம் கொண்ட நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. வீரன் ஒருவன் வலது கையில் வாளும் இடது கையில் துப்பாக்கியும் பிடித்து உள்ள காட்சி இந்த நடுகளில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஊர் மக்கள் இந்த நடுகளை தெய்வமாக வழிபட்டு வருவதாக வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர்.